உலகம் எனக்குள் இருக்கிறதா இல்லை வெளியிலா? திருப்பி தலைப்பு படிக்கிறேன். உலகம் எனக்குள் இருக்கிறதா இல்லை வெளியில? உங்க மொபைல்ல நீங்க வீடியோ கான்பரன்சிங்ல இல்லாட்டி வீடியோ கால்ல அமெரிக்கால இல்லாட்டி 750 கோடி மக்கள் விதவிதமான கிட்டத்தட்ட 200-300 நாடுகள் இருக்கு, அங்கங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்றீங்க வச்சுங்க, அவங்க கிட்ட அப்படியே அந்த கான்ஃபரன்ஸ் கால்ல அப்படியே முழுகி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க மொபைலுக்குள்ள உலகம் வந்துடுச்சா இல்லாட்டி வெளியில உலகம் இருக்கா? மொபைலுக்கு வெளியில இருக்கிறது உலகமா? உங்களுடைய நாட்டம், உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய வீடியோ கால், அது உங்க மொபைலுக்குள்ள அந்த உலகத்தை, வெளியில இருக்கிற உலகத்தை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கா போல. அதுக்கேத்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. அதே போல பிரபஞ்ச மனத்துக்குள்ள நம்ம மனமும் பிரபஞ்ச மனத்துக்கு ஈக்குவலா பிரபஞ்சம் ஏன் சொல்றேன், இப்ப வந்து நம்மளோட இந்த சூரிய குடும்பத்திலேயே மார்ஸுக்கு போய் செவ்வாய் கிரகத்துல மனுஷன் போய் இறங்கலாம் வச்சுங்க, இன்னும் இறங்கல, போய் இறங்கி அங்கெல்லாம் காலனி அமைக்கலாம் வச்சுங்க, அங்கேயும் இங்கேக்கும் வீடியோ கால்ஸ் போடுறோம் வச்சுங்க. ஸோ வேற்று கிரகம், அந்த வேற்று கிரகம் உங்க மொபைல்ல இருக்கு, உங்க ஸ்கைப்ல இருக்கு, உங்க யூடியூப்ல இருக்கு, அங்க இருக்கிறது தானே அது உண்மை, அதை தான் அது வழியா தானே பாக்குறீங்க. நேரடியா மார்ஸை பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. அதை வந்து அப்படியே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படியே கொண்டு வருது. ஏன்னா ஒளி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால கொண்டு வந்து சாஃப்ட்வேரா பண்ணி கொடுத்துருக்காங்க. உலகத்தை நம்மளுடைய மொபைலுக்குள்ள அடக்கியிருக்காங்க. ஆனா பிரபஞ்ச மனம்னு சொல்லப்படுற இந்த 14 பில்லியன் வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய தேச காலம் என்கின்ற மனம், அதனுடைய அனைத்து பதிவுகளும் வந்து அதே பிரபஞ்ச மனமா நமக்குட்டையும் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் பாவம். ஆனா நம்ம குறிப்பிட்ட நான் கிட்டையும் அதனுடைய உபகுரூப்பான என்னை, என்னால், என்னோட, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், இந்த குரூப்லயே உழவிட்டு இருக்கிறதுனால அதுல சில பேக்கேஜஸ் தான் நம்ம வந்து இந்த ஜென்மத்துல அப்படியே அனுபவிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அதுல என்ன இருக்கோ அதுதான் உலகமே. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மையில விளையாடிட்டு இருக்கிற நாட்டம் இருக்குன்னா அந்த நாட்டம் தான் உலகம், வெளியில உலகமே இல்லை, உண்மையிலேயே இல்லை. நம்ம உணர்ச்சி, நம்மளுடைய பழைய பதிவுகள், தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகள், அதுக்குள்ளேயே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே உலகம் இருக்கு. உள்ளுக்குள்ளதான் நம்ம உலகத்தை பாக்குறோம். உங்க மொபைலுக்குள்ளதான் நீங்க அமெரிக்காவை பார்த்து பேசுற இடத்த விட, அமெரிக்கான்னு எங்கேயோ எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த கண்டத்துல இருக்க உங்க நண்பரோட நீங்க பேசிக்கிட்டு இல்ல. அதனால எல்லா உணர்ச்சிகளும் சத்வ ராஜச தாமச குணங்கள்னு சொல்லப்படுற அதுதான் வந்து இதனுடைய மேன்மை. இது வந்து ஒரு முழுமையான விஞ்ஞானம், அற்புதமான நம்முடைய விஞ்ஞானம், நம்முடைய விஞ்ஞானம். இதையே வேறு விதமா சொல்லலாம், உலகம் எனக்குள்ள இருக்கிறதா இல்லை வெளியில் இருக்கிறதா அப்படின்றத இப்படி சொல்லலாம். நம்மையன்றி உலகம் வேறில்லை. நம்மையன்றி, நம்ம என்ன என்ன ஆழ்ந்த வர்க்கத்துல ஆன்ம பொருள், நம்மையன்றி உலகம் வேறில்லை, உலகம் அந்நியமாக இல்லை, எப்படி வேணா எடுத்துங்க. ஏன்னா ஆன்ம பொருள்குள்ளதான், ஆன்ம பொருள் சந்நிதியில முக்குணங்கள் வந்து பிரபஞ்சமாவே விரிகிறது, உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும். சோ நம்மை அன்றி உலகம் வேறில்லை, நாம் உலகமும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் ஆன்மா வந்து உலகமா எல்லாம் இல்லை, ஆன்மாவுக்கு உலகம் இருக்கிறதே தெரியாது. முக்குணங்கள்லாம் இருந்து இந்த மாதிரிலாம் கடைஞ்சி உணர்ச்சிகளாகவும் நான் பாவங்களாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் உலகத்துல ஒரு சில அமீபால இருந்து வேற்று கிரகவாசிகள் நாம் வரைக்கும், ஆறறிவு கொண்ட மனிதன் வரைக்கும், ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், அண்ட பேரண்டங்கள், இவைகளாலாம் ஆன்ம பொருள் இல்லவே இல்லை. நாம் என்பது உலகமும் இல்லை, நம்மை அன்றி உலகம் அந்நியமாகவும் வேறாகவும் இல்லை. அப்படின்னா என்ன, ஆன்ம பொருள் சகலமோ. இதுல மனுஷனுக்கு தான் இப்ப ஏற்பட்ட அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. க்வெஸ்சன் பேப்பர் அவுட் செய்யற மாதிரி, நீ பெரிய பொருள், இனிமே உன் சமத்து, இதுக்கு உன் வாழ்க்கையை முழுசா கொடுத்து என்ன, இங்க நடந்துகிட்டு இருக்கு, சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்கு, சும்மா இரு சொல்லுற சுரூபமாயின்னு
சதா வந்து இந்த உண்மையை வந்து அடிச்சு 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 எல்லா விதத்திலையும் சந்தேகங்கள் தீரும் வண்ணம், குழப்பங்கள் தீரும் வண்ணம், கேள்விகள் இல்லாத வண்ணம் பண்ண வேண்டியது இதுதான் அப்படின்னு சக்க சாறு பிழிஞ்சு சாரா வந்து சும்மா இருக்கு சொல்லற சுரூபமா அப்படின்னு காத்தால ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் பண்ணுங்கோ அப்படின்ற லெவலுக்கு இது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அத போல நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் கொடுத்துருக்கேன். அந்த வட்டத்துல அந்த ஏதான ஒரு எல்லையை குறிக்கணும், அதனால அந்த வட்டத்துக்குள்ள வட்டம் எல்லையில்லாத பேரிருப்பு, எல்லையில்லாத பேரறிவு, எல்லையில்லாத பேருணர்வு, நீங்க அதை உதியாதது அது ஆன்ம பொருளா கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற நான் என்ற ஒரு மனுஷன், அவன் தன்னை நான்னு குறிப்பிடுறான் அந்த பெயரோடையும் அந்த உடம்போடையும், அதை குறிப்பிட்டு அதுக்குள்ள என்னை என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அதையும் வர குறிப்பிட்டு குறிப்பிட்ட உணர்ச்சிகள் பிரபஞ்சமாக, அதாவது என்னையே நான் பிரபஞ்சமா என்னுடைய உணர்ச்சிகள் பழைய பதிவுகள் மூலமாக கற்பிக்கிறேன், கற்பனை வடிவம் தான் பிரபஞ்சம், அதுல நானே வந்து என்னை என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் விவகரிச்சு இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டதுகள் மேன்மை கிழமைகள் அப்படின்னு எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டுட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து உண்மையில் நடப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அகந்தை தான், அகந்தையினுடைய உணர்ச்சி தான், நான் என்னும் உணர்ச்சி தான் எண்ணமயமாக பஞ்ச புலன்மயமாக கர்மேந்திரியங்கள் மயமாக உடல் மயமாக உலகமாக அந்நியமாக பாவித்து கற்பித்து உண்மையாக்கி அதில் விவகரித்து கொண்டிருக்கின்றது. பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அது நேரடியா இருக்கிற நிலை ஆழ்வரக்கம், அவ்வளவுதான். அதை நோக்கி நம்ம போனோம்னா இதுல இருந்து தப்பிப்போம், இல்லாட்டி இங்க பிணக்கு கணக்கு போட்டு வச்சு முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா நான் என்னுடைய இதுல வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு கிளியர் விஞ்ஞானம், அது உள்கடக்கணும். தமிழ்நாட்டினுடைய அற்புதமான வார்த்தை உள்ள கடக்கணும், மூணுத்தையும் கடக்கணும். கடந்தா நான் பாவம் எங்கேருந்து உதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மா, ஆன்மா தான் நேரடியா. நான் பாவம் முடிய இடமும் சொரூபம், நான் பாவம் ஆரம்பிக்கிற இடமும் சொரூபம், அவ்வளவே. இதைத்தான் நீங்க பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா தகுந்த வீடியோக்குள்ளா அங்க லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படியே பார்க்கலாம். நீங்க குழந்தைகள் 10-14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம் காத்துல, நைட் அரை மணி நேரம், இதனால எல்லாம் வெளியிடும். ஏன்னா வந்து உண்மை தத்துவம் அது, நம்ம தான் உலகம், நமக்குள்ளேந்தான் வருது, நம்மளுக்கு அந்நியமா உலகமே இல்லை. அதனாலதான் நம்ம தூங்க போனா உலகம் இல்லவே இல்லை, நம்ம உணர்ச்சி எழுந்து நான் பாவம் எழுந்த உடனே உலகமா விரியுது. சோ நான் தான் உலகம், நமக்கு அந்நியமாவும் உலகம் இல்லை, ஆனா உலகம் நாம் அல்ல, ஆழ்ந்த உறக்கம் உலகமே இல்லை, அது சம்பந்தமே கிடையாது ஆன்மாக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த பொருளை குருன்றவர் உணர்ந்தவர் தன்னை அறிந்தவர் இருக்கார், அவர் சந்நிதியில இந்த சசங்கங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படியே அதுக்கு ஆட்பட்டு தாபம் கொண்டு சதா அதை பிளக்இன் பண்ணிட்டு சதா 24/7 உட்காருங்கோ. எப்படி? உள்ளுக்குள்ள எந்த நினைப்பவன், எந்த உணர்ச்சி மயமாக இருப்பவன் அவன் தான் நான். அவன் வந்தான்னாலே கம்ப்ளீட்டா டிட்டாச் பண்ணுங்க, எம்டி பண்ணிக்கிட்டே இருங்க. எம்டி பண்றதுன்னா என்ன பாக்குறீங்க, இல்லாம போயிடுது, அவ்வளவுதான், உள் கடக்கும், அவ்வளவே. முடிச்சுக்கிறேன், அடுத்ததுல பார்ப்போம்.